ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சயின்ஸ் நோபல்ஸ். இதை புதுசாக பார்க்குறீங்களா? இது ஒரு காலர் மைக். ஸோ இதை பற்றி நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துட்டு வாங்க. யாராச்சும் கிட்ட போய் ஒரு கிறிஸ்ப் அண்ட் எம்மியான ஸ்நாக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எம்மி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் இதை ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம கதை நியூயார்க்ல ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ஒரு இடம் இருக்கு, சாரடோகா ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு செஃப் இருக்காரு, அவர் பேர் தான் ஜார்ஜ் கிரம். ஸோ இங்க அவரோட ஃபேமஸ் டிஷ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் அவர் எல்லா கஸ்டமருக்குமே சமைச்சு தருவாரு, அண்ட் எல்லா கஸ்டமருக்குமே அது பிடிக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு கஸ்டமர் அந்த ஹோட்டலுக்கு வராரு. வழக்கம் போல அந்த கஸ்டமரும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்றாரு. அதே போல ஜார்ஜ் கிரம்மும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு அதை போய் அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணாரு. ஸோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு முடிச்சுட்டு அதை போய் அந்த கஸ்டமர் கிட்ட சர்வ் பண்ணாரு. அப்ப அந்த கஸ்டமர் என்ன தெரியுமா சொன்னாரு? சமையானிருச்சு. சோ இப்படியாக இருந்த ஜார்ஜ் கிரமுக்கு ஒண்ணு தோணுச்சு, சரி இதுக்கு மேல இந்த கஸ்டமர் நம்ம சர்வ் பண்ண முடியாது, இவருக்கு நல்ல பாடம் கத்து தரணும் சொல்லிட்டு பொட்டேட்டோ எவ்வளோ தின்னா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா கட் பண்ணி ஆயிலில் நிறைய நேரம் ஃப்ரை பண்ண விட்டு உப்பு நிறைய கொட்டினாரு. அண்ட் இதை சாப்பிட்டு அந்த கஸ்டமர் இன்னைக்கு ஓட போறாரு அப்படின்னு நினைச்சு ஜார்ஜ் கிரமும் அந்த டிஷ்ஷை எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணா அந்த கஸ்டமர் என்ன தெரியுமா சொன்னாரு? கொஞ்ச நாள் potato chips was invented. So, இது தான் the interesting history behind potato chips. இது வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பரா. ஸோ இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட முடிக்கணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபேக்டை சொல்கிறேன். நம்ம எங்கேயும் வெளியே போனாலே ஆசையாக 10 ரூபா சிப்ஸ் பேக்கெட் வாங்கி ஓபன் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பாதி காற்று தான் இருக்கும், கொஞ்சம் தான் சிப்ஸ் இருக்கும். நடாது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது கூட ஏன் காற்று அடைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதுக்கு மேஜராக 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உள்ள இருக்கிற சிப்ஸ் உடையாம இருக்கிறதுக்கு, செகண்ட் வந்து உள்ள இருக்கிற சிப்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ ஏர் பட்டாதானே ஒரு ஃபுட் கெட்டு போகும், உள்ள ஏர் அடிச்சு வச்சா சீக்கிரமாவே கெட்டு போயிருமே அப்படின்னு கேட்கலாம். உள்ள அடிக்கிற சாதாரண காத்துல நைட்ரோஜன் கேஸ், ஸோ நைட்ரோஜன் கேஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது அண்ட் ஃபுட்டையும் கெட்டு போக வைக்காது. இதனால தான் உள்ள நைட்ரோஜன் கேஸ் அதாவது ஏரை அடிச்சு வைக்கிறாங்க சிப்ஸ் பேக்கெட்குள்ளலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணிருப்பேன், ஏ ஆப்ஷன் அண்ட் பி ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ அதை என்ன போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். சோ எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்பறேன். சோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியோட உங்க சந்தேகங்களும் அடிக்கும். பாய். சில சேனல்ஸ்க்கான ப்ரொமோஷன் தான் ஆர்ட் ஆஃப் டிராயிங். இந்த சேனல்ல நீங்க நிறைய கிரியேட்டிவ் டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ இந்த சேனல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் பார்த்துட்டு வாங்க. சைபர் அண்ட் சயின்ஸ் இந்த சேனல் வந்து ஒரு எஜுகேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆன சேனல். சோ இந்த சேனல் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் பண்ணவே பார்த்துட்டு வாங்க. கிளாசிக்கல் சிஸ்டர்ஸ் இந்த சேனல்ல நீங்க கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் டான்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சோ இந்த என்டர்டைன்மெண்ட் ஆன சேனல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பாத்துட்டு வாங்க.